19 கிலோ எடை கொண்டு வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை 38 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் 1855 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் 25 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. 5 ரூபாய் முதல் 120 ரூபாய் அதிக கட்டணம் வசூல் செய்யப்படுவதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் தகவல். கடந்த 10 ஆண்டுகால தமது ஆட்சியில் 25 கோடி மக்கள் வறுமையில் இருந்து மீண்டதாக பிரதமர் மோடி பெருமிதம். உலகில் நிகழும் மாற்றங்களை அறியாதவர்கள் தற்போது செல்போன் வாயிலாக தகவல்களை பெறுவதாகவும் கருத்து. 400 கோடி ரூபாய் மதிப்பில் செங்கல்பட்டில் புதிய தொழிற்சாலை அமைக்க ஓமியம் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் புலம்பெயர் தமிழர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துரையாடல். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க அமெரிக்க நிறுவனங்களை வலியுறுத்துமாறு வேண்டுகோள். இந்திய வம்சாவளி மக்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அமெரிக்க நிறுவனங்களை தூண்டணும்னு உங்களை உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முதல் நாளில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான பயிற்சி சுற்றுகள் நடைபெற்றது. ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான FIA தரச்சான்றிதழ் கிடைக்கப்பெற்றதையடுத்து பயிற்சி சுற்றுகள் தொடங்கி நடைபெற்றது. சென்னை தீவுத்திடலை சுற்றி 3.8 கிலோமீட்டர் தூர சர்க்கியூட்டில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் இன்று நடைபெறுகிறது. சென்னை ஃபார்முலா 4 கார் பந்தயம் தொடங்கும் முன் சாகசங்களில் ஈடுபட்ட முன்னாள் வீரர்கள் வேகமாகவும் எதிர்புதிருமாகவும் கார்களை இயக்கியும் அதை வளைத்தும் சாகசம் செய்தனர். சென்னை வேளச்சேரியில் 4வது வாரமாக களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. குழந்தைகள் முதல் முதியோர் வரை ஏராளமானோர் ஒன்று கூடி உற்சாக நடனம். பொத்தேரியில் கல்லூரி மாணவர்களிடம் கஞ்சா பறிமுதல் செய்த விவகாரத்தில் 11 மாணவர்கள் சொந்த ஜாமீனில் விடுவிப்பு. 3 பேரை 15 நாட்கள் சிறையில் அடைக்க செங்கல்பட்டு நீதிமன்றம் உத்தரவு. சென்னையை அடுத்த பொத்தேரியில் ஆகஸ்ட் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நடத்திய சோதனை 50.65 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 கிலோ மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல். 6 பேர் கொண்ட கும்பலிடம் இருந்து 1.30 கோடி ரொக்கம், 3 வாகனங்கள் பறிமுதல். ஃபார்முலா 4 கார் பந்தய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த குளத்தூர் காவல் உதவி ஆணையர் சிவக்குமார் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழப்பு. காவல் உதவி ஆணையர் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி செப்டம்பர் 8 அமெரிக்கா பயணம். டாலஸ் மற்றும் வாஷிங்டனில் மாணவர்கள், பல்துறை நிபுணர்கள், இந்திய வம்சாவளியினருடன் ராகுல் உரையாட உள்ளதாக தகவல். ஆந்திராவில் பெய்த கனமழையால் விஜயவாடா, குண்டூர், மங்களகிரி உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். வெள்ளத்தில் சிக்கியும் வீடுகள் இடிந்து விழுந்ததிலும் 8 பேர் உயிரிழப்பு. ஆந்திராவின் விஜயவாடாவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நபர்கள், பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீரில் சிக்கியவர்களை கயிறு கட்டி பத்திரமாக மீட்டு மீட்பு படையினர்.
தெலங்கானாவில் கனமழையால் நிஜாமாபாத், கமாரெட்டி உள்ளிட்ட இடங்களில் குடியிருப்புகள், அலுவலகங்களை சூழ்ந்து வெள்ளம். மஹபூபாத்தில் வெள்ளத்தால் ரயில் தண்டவாளங்கள் சேதமடைந்ததால் ரயில் சேவை பாதிப்பு. மத்திய பிரதேசத்தில் 11 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1500 ஐபோன்கள் கொள்ளை. சென்னையில் இருந்து குருகிராமிற்கு கண்டெய்னர் லாரியில் கொண்டு செல்லப்பட்ட போது டிரைவரை கட்டி போட்டு மர்மநபர்கள் கைவரிசை. நீண்ட நாள் காதலரும் அமெரிக்காவைச் சேர்ந்த ஆன்மீக குருவுமான டியூரக்கை கரம் பிடித்தார் நார்வே இளவரசி மார்த்தா லூயிஸ். திருமண நிகழ்ச்சியில் ஸ்வீடன், நார்வே நாடுகளின் அரசு குடும்பத்தினர் உட்பட ஏராளமானோர் பங்கேற்பு. பாரிஸில் நடைபெறும் பாராலிம்பிக் தொடரில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு பதக்கம். மகளிர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வெண்கலம் வென்றார் இந்திய வீராங்கனை ரூபினா பிரான்சிஸ். வேட்டையின் படத்திற்காக கங்குவா ரிலீஸ் தள்ளி வைக்கப்படுவதாக நடிகர் சூர்யா அறிவிப்பு. 50 ஆண்டுகளாக நடித்து வரும் ரஜினிகாந்த் படத்திற்கு வழிவிடுவதாகவும் கங்குவா ரிலீஸ் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் பேச்சு.